கடல் வளம் காப்போம், கனிம வளங்களை பாதுகாப்போம். நீங்கள் பார்க்கறது மக்கள் மருத்துவம் தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையாக பார்க்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் நடத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் பிரச்சனை என்ன செய்யலாம். முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, சரியான உணவும் உடற்பயிற்சியும் இல்லை அப்படின்னா பைல்ஸ் வந்துடும். இவ்வளோதான் விஷயம். தரமான உணவு எடுக்கிறது இல்லை, ஜங்க் ஃபுட்டுங்களாக சாப்பிட்றது. சரி, சாப்பிட்றது தரமான உணவாக இருந்தாலும் உழைப்பு கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து பார்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த நேச்சுரல் ஃப்ரூட்ஸு, நேச்சுரல் நட்ஸு, நேச்சுரலில் பல்சஸ்ஸு, நேச்சுரலில் சீரியல்ஸு, ஆயில் எடுத்தால் கூட ஆனால் பார்த்தா பைல்ஸ் பிரச்சனை வரும். ஏன்? ஒன்று பொருள் தரம் இல்லை, இல்லை பொருள் தரமாக இருந்தால் உழைப்பு இல்லை. உழுஷணம் அதிகமாகிடும், உழைக்காமல் உட்காந்த மாதிரி வேலை செய்கிறாங்க பாருங்கள், உழுஷணம் அதிகமாகிடும். நிறைய பேருக்கு இப்போ வருது, ஒரு காலத்தில் உட்காந்த தொழில் பண்ணுறவங்கன்னா வரும், இப்போ எல்லாருக்கும் வருது. ஏன்? நிறைய பேர் அந்த உழைப்பை குறைச்சிட்டாங்க. ஆண்கள் பெண்கள், பெண்கள் சில பேர் கேட்குறாங்க, சார் பெண்களுக்கெல்லாம் பைல்ஸ் வருமா சார், என்ன சார் புதுசாக இருக்குன்னு. பெண்களுக்கும் பைல்ஸ் வரும். ஆண்கள் இருக்க மாதிரி தானே பெண்களுக்கும் செரிமான மண்டலங்கள் இருக்குது, சுரப்பிகளாம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் இன்றைக்கி அந்த பிரச்சனை வந்துடுது. அப்போ என்ன, அதில் உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி நிறைய பர்சன்டேஜ் தான் சொல்லுவாங்க, இவ்வளோ பாதிப்பு இருக்குது, அவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு. நீங்கள் வைத்தியம் ஆங்கில மருத்துவத்தில் பண்ணாலும் திரும்ப திரும்ப வரும். ஏன்? நீங்கள் சரி பண்ணலை, சப்ரஸ் பண்ணுறீங்க. புரியுதா? அப்போ சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நல்ல பழங்கள் சாப்பிடணும், இயற்கை உணவுகள் எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அமைதியாக வந்து மனசை அமைதிப்படுத்தி வச்சுக்கணும். இது மாதிரிலாம் செஞ்சாலே பயில் சரியாயிடும். எவ்வளோ பேர் சரி வந்திருக்காங்க, ஆனால் அதை தாண்டி எங்களுக்கு அப்படி செஞ்சும் சரியாக கொஞ்சம் சரியாக ரிசல்ட் இல்லை, ஏதாவது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, அதற்காக மக்கள் மருத்துவத்தின் சார்பாக பைல்ஸுக்கான மூலப்பொடியும் அதற்கான வந்து தேனும் நான் விற்பனை பண்ணுறோம். இந்த பைல்ஸ் அந்த மூலப்பொடின்னு சொல்கிறோம் பாருங்கள், இது வந்து நீங்கள் தேனில் குழைச்சி சாப்பிட்ணும் தினமும் மூணு வேளையும். சரிங்களா? சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இல்லைனாலும் குறைஞ்சது ரெண்டு வேளையாது. சும்மா சின்ன பிஞ்சு எடுத்து கையில் போட்டு தேன் போட்டு குழைச்சி சாப்பிட்டு ஆரம்பிங்கன்னு வச்சு அப்படி வச்சு நாக்கில் வச்சு சாப்பிட்ணும். அது மாதிரி ஒரு ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் எடுத்துக்கிட்டு உணவு பாத்திரங்கள் எடுத்துருந்தால் நல்ல மாற்றம் இருக்கும். இன்றைக்கி அவ்வளோ பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறாங்க, நேராக மருத்துவமனைகளில் போய் சிகிச்சைக்கு போயிடுறாங்க. அதனால் வர பிரச்சனை அது. அதனால் இயற்கையான முறையில் சரி பண்ணுங்கள், இல்லைனா என்கிட்ட இந்த மருந்து வாங்கி பயன்படுத்துங்க, மூலிகை மருந்து எடுத்து ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ஷேர் பண்ணுங்கள்.